வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய ரோசா செடிகள், பூச்செடிகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லிகை பூச்செடி, செவ்வந்தி பூச்செடி, செண்டு பூச்செடிகள், அனைத்து பூச்செடிகள், காய்கறி செடிகள், பழச்செடிகளுக்கான ஒரு சூப்பரான லிக்விட் ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை ரெகுலராக நம்மளுடைய செடிகளில் இதே மாதிரி தெளிக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா செடிகளில் ஏற்படக்கூடிய இலை சுருட்டல் நோய்கள், பூச்சி தாக்குதல் நோய்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளில் பார்த்திங்கன்னா பூக்களின் மீது நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால அதிகமான காய்கள், அதாவது பூக்கள் வந்து கொட்டாது, அதிகமாக நமக்கு அதிகமான காய்கறிகள் நமக்கு வந்து காய்க்கும். அதே மாதிரி ரோசா செடிகளில் ஏற்படக்கூடிய இலை சுருட்ட நோய், இலை பழுப்பு நோய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டுகள் கருகிறது, காம்புகள் வந்து வேகமாக கருகிறது, இந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான லிக்யூடு ஸ்ப்ரே ஃபர்டிலைசர் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே வாரத்துக்கு ஒரு முறை சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து என்னுடைய செடிகளுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். என்ன மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர் எப்படி நான் ரெடி பண்ணி என்னுடைய செடிகளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனமிலம் தான். மீனமிலம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் கேட்குறீங்க மீனமிலத்துக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மீனமிலம் எப்படி நான் ரெடி பண்ண சொல்லியிருக்கணும், அதே மாதிரி நீங்கள் வாழைப்பழத்தை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே வரலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீனமிலத்தில் வந்து அதிகமான சத்துகள் இருக்குது. இதை வேறு பகுதியிலையும் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா செடிகளில் எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே இருக்காது. அதே மாதிரி இலை சுருட்டல் நோய்கள் இந்த வெயில் காலங்களில் அதிகமாக நம்ம செடிகளுக்கு வர்ற காரணத்தினால நம்ம மீனமிலத்தை இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 5-10 ml அளவுக்கு மீனமிலம் எடுத்துக்கோங்க. அது எடுக்கும்போது நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு தண்ணிக்கு ஒரு 200 ml கூட நீங்கள் மீனமிலம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வேகமாக கருகிடும். சத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மீனமிலத்தை அதிகமாக நம்ம செடிகளுக்கு கொடுத்தாலுமே இலை சுருட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலைகளும் வந்து வேகமாக பழுத்திடும். எதுக்காகனா உரங்கள் கொடுக்கும்போது நம்ம ஒரு லிமிட்டாக தான் கொடுக்கணும். அளவுக்கு அதிகமான உரங்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இலைகள் வந்து அதை தாங்குகிற சக்தி இல்லாமல் இலைகள் வந்து வேகமாக காயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கையில் மீனமிலம் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்க. மீனமிலம் அல்லது ஜீவாமிரதம் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் இந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். உங்களுக்கான மீனமிலம் அல்லது ஜீவாமிரத்தை நானே உங்களுக்கு நேரடியாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதுக்கான ஒவ்வொரு பதிலும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்காக கொடுக்குறேன். நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னுமே நிறைய நண்பர்கள் வந்து செடிகள், ரோசா செடிகள் சம்மந்தமான சந்தேகங்களை அதிகமாகவே கேட்டுட்ருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கார்டன் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.